ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பேன் அவ்வளோதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ணல அப்படின்னா அப்புறம் வேற யார் தான் பண்ண போறா, நம்ம தான் பண்ணி அவனோட வழியே கிடையாது. ஏன்னா இது வந்து நான் அக்ஷய் கிட்டே தான் கேட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறப்போ ஒரு சில நேரத்தில் ரொம்ப புலம்பும் போதெல்லாம் அவர் ஒன்னே சொல்லுவாரு, டேய் நீ தாண்டா உனக்கு இருக்கு, நீ ஒருத்தன் தான் உன்னை மோட்டிவேட் பண்ணி அவன வழியே கிடையாது அப்படின்றப்போ அது எனக்கு அப்போ புரியல. ஸோ ஆப்வியஸா வந்து நம்ம கொஞ்சம் 20, 22 இருக்கிறப்போ அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது, அப்போ புரியல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்போ நம்ம ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தான் எஃபோர்ட் போடணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தான் படிக்கணும், அட்டன் பண்ணணும் அப்படின்றலாம் யோசிக்கிறப்போ நம்ம தான் எஃபர்ட் பண்ணணும். நம்ம ஃபெயிலியர் நிறைய பார்த்துருப்போம், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம், நிறைய இக்னோரன்ஸ் பார்த்துருப்போம். அக்ஷய் சொன்ன மாதிரி நிறைய இன்சல்ட்டிங்கும் பார்த்துருப்போம், யார்ப்பா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறச்சே வந்து நம்மளால வந்து நிறைய பேர் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நானுமே பண்ணியிருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் வந்து அந்த ரியாக்ட் பண்ணுறதுனாலயோ நம்ம பேசுறதுனாலயோ வந்து அவங்க சொல்றதை வந்து பொய்யின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். இப்போ என்னுடைய வே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை இமீடியட்டாக ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ நான் என்ன யோசிப்பேனா, சரியா அவன் நமக்கு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, நம்மளை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். டக்குன்னு நான் வந்து எண்ட் ரிசல்ட் நான் நாளைக்கே இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிடணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது வந்து நடக்கவே நடக்காது, இல்லை நாளைக்கே அக்ஷயர்னு நினச்சி நடக்காது. நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை போடலாம். ஸ்லோவாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் வரும். இப்ப நான் வந்து அங்கேயிருந்து இங்க வந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறச்சே நமக்கே சார் இவ்வளவுதான் போல, அப்ப நான் தான்பா பாலாஜி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதே தான் ஒரு ஒருத்தருக்கும் சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம சேனல பார்த்த ஒருத்தரே வந்து நம்மள ஃபாலோ அப் பண்ணி ஒரு 10 lakhs பர் நமக்கு ஜாப் வாங்கியிருக்காரு. ஸோ சரவணன் ரொம்ப குடோஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒரு ரீச் அவுட் பண்ணும் போதெல்லாம் வந்து ப்ரோ உங்க தமிழ் குளோ சேனல் தான் மோட்டிவேஷன் அப்படி இப்படின்னாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை மோட்டிவேஷனா எடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, அப்ளை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல டப்புன்னு ஒரு நாள் வந்து ப்ரோ 10 lakhs வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் நீங்க ஒரு ஒருத்தரும் பண்ணணும். இப்போ இந்த சினாரியோ பாக்குறீங்க, இந்த சீரீஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கலாம், இல்லை மேபி அந்த வேர்ட்ஸ் நீங்க கேள்விப்படாம கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஐயோ அக்ஷய் ப்ரோ இவ்வளோ சொல்றாரு இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்க பயப்படாம ஒன்றும் பண்ண வேணாம். அந்த சினாரியோ ஒன்றுன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சினாரியோன்னு சொல்லிட்டு எழுதி வைங்க, தூக்கி கூகுளில் போடுங்க. உங்களுக்கு வந்து அக்ஷய் சொன்ன மாதிரி அம்பரா சாட்னா என்னன்னு தெரில, ஹெல்ம்னா என்னன்னு தெரில, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் எடுத்து கூகுளில் தூக்கி போடுங்க. அவன் நிறைய லிங்க் கொடுப்பான், எல்லா லிங்குக்குள்ளேயும் போங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பவும் உங்களுக்கு புரியலையா யூடியூப் வீடியோ, அப்பவும் புரியலையா அக்ஷய் சொன்ன மாதிரி கோட் கிளவுடு, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண மெயினாக இன்வெஸ்ட் பண்ண பண்ண தான் வந்து உங்களோட நாலேஜ் கெயின் பண்ண முடியும். சும்மா நான் ஃப்ரீ கோர்ஸ் படிச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவேன், ஃப்ரீ கோர்ஸ் படிச்சுட்டே வந்து யூஎஸ் போயிடுவேன், கனடா போயிடுவேன், ஆம்ஸ்டர்டாம் போயிடுவேன்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதான் நல்ல குவாலிட்டி. ஏன்னா வந்து நீங்கள் கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். ஏன்னா அக்ஷயலாம் என்ன காலேஜில் படிக்கும்போது யூடமி படுறான்னு சொன்னப்போ நான் படிக்கல, ஆர்கனைசேஷனுக்குள்ளே நான் என்ட்ரானதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அக்ஷயா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல, நான் 30-35,000 வந்து யூடமிலே ஒரு 300 கோர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் படிச்சனான்னு கேட்டிங்கன்னா அப்போ அவ்வளோத்தையும் நான் படிக்கல. ஆனால் அதை நான் இன்வெஸ்ட் ஏதோ எதுவும் நான் படிக்கணுன்ற இன்டென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணினதுனால இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன். ஸோ அதை தான் நீங்களும் பண்ணோம். ஸோ ஒரு விஷயம் அக்ஷய் கோட் கிளவுடுன்னு சொல்கிறாருன்னா அந்த 3,500 ரூபாய் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். அது வந்து உங்களோட ஒரு மாதத்தோட லஞ்ச் மணின்னு கூட வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஒரு ஒரு நேரத்துக்கே சாப்பிடுவாங்க அக்ஷய் மாதிரி அல்ல அப்படின்னு இங்கே யூரோவில் கன்வெர்ட் பண்ணால் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஃபஸ்ட் யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க எதுவும் பண்ண வேணாம். ஒரு ஒரு கோர்ஸா படிங்க, ஃப்ரீ டைம்ல படிங்க, இல்ல உங்களுக்காக டைம் ஒதுக்கி படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து டைமே இல்லை ப்ரோ அப்படின்னால மிகப்பெரிய உருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் சாட்டர்டே சண்டே ஒன்று எதுக்கு இருக்கு? ஸோ இல்ல நீங்க சாட்டர்டே கூட விட்டுருங்க. சில கம்பெனிலாம் வந்து சாட்டர்டே வைக்கிறாங்க, ஆனா சண்டே ஆஃபீஸ் எல்லாம் பெருசா யாரும் வைக்கிறது இல்ல. அப்படின்றப்போ நீங்க சண்டே ஒரு 1 hour படிங்களேன், 2 hours படிங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்க 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 ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு கிளவுடோ இல்லை டெவாப்ஸோ இல்லை நிறைய பேர் சொல்ற மாதிரி ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸோ இல்லை ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கிளவுட் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரிலாம் ஆகணும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும். ஸ்லோவாக நீங்கள் அந்த நாலேஜை கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. இதை தவிர வந்து ப்ரோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, ஏன் அங்கே இருக்கீங்கன்ற கேள்விக்கெலாம் வந்து பதில் கண்டிப்பாக வராது. அது வரும்போது வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து பெருசாக இங்கேயும் ஒர்க் பண்ணல, ரைட்டு மக்களே. சோ பாலாஜி கிட்டேன்னு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.